ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். இது ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா, ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1 அன்றைய தினம் அமாவாசையும் சேர்ந்து வருது. 1ஆம் தேதி அமாவாசை வந்துட்டதுனால மாதத்தோட பிற்பகுதியான ஆடி 31ஆம் தேதியும் அமாவாசை வருது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வருது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திதி கொடுக்குறதுல குழப்பங்கள் ஏற்படலாம். 27 நாட்கள் கொண்டது ஒரு சந்திரமான மாதம். அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 324 நாட்கள் ஆகுது. அப்போ ஒருத்தர் இறந்ததுலேருந்து 324 நாட்கள் கணக்கு வச்சுட்டா 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது திதிப்படி பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு 324 நாட்கள். அப்போ அதன்படி வந்து பார்த்திங்கனாக்கா எந்த திதியில் இருந்தாங்களோ அந்த திதி எந்த அமாவாசை ஒட்டி வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம திதி தர்ப்பணங்களை செஞ்சுக்கலாம். சரி, ஆடி பூரம் ஜூலை 22ஆம் தேதி வருது. அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் சகல வித ஐஸ்வர்யங்களையும் தரும். அன்றைய தினம் ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆடி 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, இனி கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம். ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு மாதம், நன்மைகள் தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, விரையாதிபதியும் கூட இருக்கார். அப்போ டிராவலிங் மூலம் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். அலைச்சலால் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட பாக்கியாதிபதி 12ல் இருக்கார். அப்போ தந்தைக்காக கூடுதல் விரயம், தந்தைக்காக நிறைய செலவினங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் வீட்டின் அதிபதி 12ல் இருக்காங்க. அப்போ கம்யூனிகேஷன் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இடம் பூமி நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் கூடுதல் விரயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் அடையக்கூடிய நல்லதொரு மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 7, 8, 9 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.